இந்த வருஷம் ஐபிஎல் ஆக்ஷன் எல்லாமே முடிஞ்சிட்டு இப்போ ஐபிஎல்க்கான ஸ்கெடியூலை வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. எப்படா நடக்கும், எலெக்ஷன் வேறு நடக்க போது, ஐபிஎல் எப்படி நடக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு ஃபேன்ஸ் எல்லாமே எக்ஸைட்டடாக இருந்திருப்பீங்க. அது எல்லாத்துக்குமான ஆன்சராக வந்து பார்த்தோன்னா இப்போ ஃபஸ்ட்டு 17 நாளுக்கான ஸ்கெடியூலை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதில் மொத்தம் 21 மேட்சஸ்க்கான ஸ்கெடியூல் வந்து பார்த்தோன்னா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட் மேட்ச் சிஎஸ்கே ஃபேன்ஸ் எல்லாருக்குமே சந்தோஷம் கொடுக்குற வகையில் சென்னையில் நடக்க போகுது. சென்னை வந்து பார்த்தோன்னா ஆர்சிபி கூட விளையாட போகிறாங்க, ஃபேஃபுட டீம் எதிர்த்து விளையாட போகிறாங்க. இதுவும் ஒரு சந்தோஷமான விஷயமாக தான் இருக்கும். அதை ஃபாலோ பண்ணிட்டு சென்னை சூப்பர் கிங்ஸ்க்கு வந்து பார்த்தோன்னா இந்த ஸ்கெடியூலில், அதாவது ஃபஸ்ட்டு 17 நாளுக்கான ஸ்கெடியூலில் மொத்தம் 4 மேட்ச் வந்து போட்டிருக்காங்க. செகண்ட் மேட்ச் வந்து பார்த்தோன்னா குஜராத் கூட விளையாட போகிறாங்க, 26 சென்னையில் தான் நடக்க போகுது அந்த மேட்சுமே. சென்னை சூப்பர் கிங்ஸோட 3வது மேட்சை பொறுத்த வரைக்கும் அவங்க விசாகப்பட்டினத்தில் டெல்லியோட விளையாட போகிறாங்க. டெல்லியோட ஹோம் கிரவுண்டாக இப்போ இந்த ஃபஸ்ட் ஸ்கெடியூலுக்கு வந்து பார்த்தோன்னா விசாகப்பட்டினம் இருக்க போகுது. அன்ஃபார்ச்சுனேட்லி ஃபார்மர்ஸ் வந்து பார்த்தோன்னா அங்கே டெல்லியை நோக்கி வந்து ப்ரொடெஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதனால் அங்கே நடக்கக்கூடிய மேட்சஸ் எல்லாமே வந்து பார்த்தோன்னா டெல்லிக்காக விசாகப்பட்டினம் அவங்களுடைய ஹோம் கிரவுண்டாக இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ அங்கே நடக்கக்கூடிய மேட்சஸ் இங்கே நடக்கும், இது இந்த ஃபஸ்ட் ஸ்கெடியூலை பொறுத்த வரைக்கும் இப்படி இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு அடுத்தபடியாக வந்து பார்த்தோன்னா சென்னை சூப்பர் கிங்ஸ் 4வது மேட்ச் வந்து பார்த்தோன்னா எஸ்ஆர்எஸ் கூட விளையாட போகிறாங்க. எஸ்ஆர்எஸ் கூட அவங்க வந்து பார்த்தோன்னா ஹைதராபாத்தில் அந்த மேட்ச் விளையாட போகிறாங்க. சரிங்க, சென்னை டீமை பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்கெடியூல் நல்லா இருக்கு. இன்னொரு பக்கம் வந்து பார்த்தோம்னா ஏன்டா இந்த 17 நாளுக்கான ஸ்கெடியூல் மட்டும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, மற்ற மேட்சஸ்லாம் எப்போ நடத்துவாங்க, 21 மேட்ச் மட்டும் தான் நடத்த போகிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யோசிக்கலாம். அப்படிலாம் ஒன்றுமே இல்லைங்க. இப்போ வந்து பார்த்தோன்னா எலெக்ஷன் வரப்போது, எலெக்ஷனுக்கான டேட் வந்து எப்போ அனௌன்ஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. ஸோ அந்த டேட் அனௌன்ஸ் பண்ணாங்கன்னா அதுக்கப்புறமா நம்ம ஸ்கெடியூலில் மாற்றுற மாதிரி இருக்கும், மேட்சஸ் சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும், அதுக்கான முன்னேற்பாடுகள்லாம் நம்ம செய்கிறதுல சில பல பிரச்சனைகள் வரும். அது எல்லாத்தையுமே இவங்க ஃபேஸ் பண்ணக்கூடிய விதத்தில் தான் வந்து பார்த்தோன்னா இப்போ 21 மேட்சுக்கான ஸ்கெடியூல் மட்டும் போட்டிருக்காங்க. இந்த 21 மேட்ச் வந்து பார்த்தோன்னா நடந்துகிட்டு இருக்கும். இதுக்கிடையில் வந்து பார்த்தோன்னா டெல்லி அவங்களுடைய ஹோம் கிரவுண்டு மாற்றி விளையாட போகிறாங்க, இதுவும் நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். இது இல்லாமல் மற்ற எந்தெந்த டீம் அவங்களுடைய மேட்சஸ் வந்து யார் கூட ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா ஆர்சிபி ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஃபஸ்ட் மேட்ச் சிஎஸ்கே கூட விளையாட போகிறாங்க. குஜராத் வந்து பார்த்தோன்னா அவங்களுடைய ஃபஸ்ட் மேட்சை எம்ஐ கூட ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க, அது வந்து 2வது நாள் செகண்ட் மேட்ச் நடக்க போகுது. பஞ்சாப் அவங்களுடைய ஃபஸ்ட் மேட்சை டெல்லி கூட வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க, அது வந்து பார்த்தோன்னா ஒரு டே கேமாக இருக்க போகுது. அடுத்ததாக கொல்கத்தாவை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய ஃபஸ்ட் மேட்சை எஸ்ஆர்எஸ் கூட ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. ஆர்ஆர் வந்து பார்த்தோன்னா அவங்களுடைய ஃபஸ்ட் மேட்சை லக்னோவோட ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. இதுதான் இந்த ஐபிஎல்ல பொறுத்த வரைக்கும் இந்த டீம்ஸ் தான் இவங்க கூட விளையாட போகிறாங்க. 21 மேட்ச் வந்து பார்த்தோன்னா நடக்க போகுது, 17 நடக்க போகுது. இதுக்கு அடுத்து வரக்கூடிய ஸ்கெடியூலை பொறுத்தா நமக்கு அடுத்தடுத்த மேட்சஸ் எங்கே நடக்க போகுது அப்படிங்கிறது தெரியும். இதில் வந்து பார்த்தோன்னா மொத்தம் 10 டீம் இருக்குது. அந்த 10 டீம் அவங்களுடைய ஹோம் கிரவுண்ட்ஸ்லையும் விளையாட போகிறாங்க, அவே கிரவுண்ட்ஸ்லையும் விளையாட போகிறாங்க. ஸோ இந்த ஐபிஎல்ல பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு ஒரு ஸ்கெடியூல் வந்து விட்டுருக்காங்க. இந்த ஸ்கெடியூல இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் தான் இருக்குது. இதை தாண்டி அடுத்தடுத்த ஸ்கெடியூல் வரும், அந்த ஸ்கெடியூலில் நம்ம அடுத்தடுத்த அப்டேட்ஸ் என்ன இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு கொடுக்க போகிறோம். அதே எல்லாமே நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்க ஐபிசி ஸ்போர்ட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். Oh, oh, oh.